என்னாச்சுப்பா? ஒண்ணுமில்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவு தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும். நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகும். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம் தோழர்களே. குஜராத்ல பாஜக கட்சி உடைகிற நிலைமையில இருக்கு. பாஜக கட்சி ரெண்டா போகிற சூழல்ல இருக்கு. தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் கடுமையான சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல சண்டை ஓட்டி எம்பியோடைய மண்டையவே உடைச்சிட்டாங்க தொண்டர்கள். இப்படி கடுமையான போக்கு குஜராத்ல நடந்துட்டு இருக்கு. நமக்கு ரொம்ப சந்தோஷங்க. குஜராத்தை வைத்துதான் இதுதான் பிஜேபி மாடல், இதுதான் காவிகள் மாடல், இதுதான் சங்கிகள் மாடல் என்று உருட்டி கொண்டிருந்த மோடியினுடைய தலையில் பிஜேபி தொண்டர்கள் இடியை இறக்கியிருக்காங்க. இது ஒரு பக்கம். புதுச்சேரியில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எம்பி எலெக்ஷன்ல அங்க காவிகளுடைய சப்போர்ட்டோட நிக்கிறவர் நமச்சிவாயம் என்கிற மினிஸ்டர். நமச்சிவாயத்திற்கு ஓட்டு கேட்டு ரங்கசாமி முதலமைச்சர் வந்திருக்கார். இன்னைக்கு பாண்டிச்சேரியினுடைய முதலமைச்சர் ரங்கசாமி தான். பட் ஆனா அவர் அங்க வந்து முதலமைச்சருக்கான எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. நம்ம அக்கா தமிழிசை தான் அங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு யூனியன் பிரதேசமா இருக்கிறதுனால ஆளுநருக்கு தான் பெரிய அளவுல பொறுப்பு இருக்கு, ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்கு. அதனாலதான் அவங்க தொடர்ந்து எங்களை மாநிலமா அங்கீகரிக்கணும்னு கோரிக்கையோடு மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் ஓட்டு கேட்க போறாரு முதலமைச்சரு. உட்கார வச்சு நாக்கப்படுங்கிற மாதிரி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு 40 கேள்வியை கேட்டு விட்டுருச்சுங்க பெண்கள். அவரும் சமாளிக்கிறாரு, ஒண்ணும் முடியல. இங்க உட்காந்து பின்னாடில இருந்து ஒரே சைகையா போகுது, எதையுமே கண்டுக்கல. மக்கள் புடிச்சு புடி புடினு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தை ஸ்வீட் எடுத்து கொண்டாடணுமா வேணாமா, அதை தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏற்கனவே இந்தியாக்குள்ள 400 மிஷன் 400 அப்படின்னு இறங்கி 400 இடத்த நாங்க கைப்பற்றுவோம்னு இன்னைக்கு பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கு காவி கும்பல். ஆனா நாள் போக 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 இந்த 7 கட்ட தேர்தல்ல 80 ஓட்டு கூட வாங்காத போல இருக்கு இந்த கும்பல். அப்படி ஒரு கலவர காடா கிடக்கு இந்த கும்பல்களுடைய கட்சியிலையும் கூட்டணியிலையும். நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல கூட்டணிகள் தங்களை எஸ்கேப் ஆயிட்டு போயிருச்சு. ரொம்ப நாள் கூட்டணியில இருக்க சிவசேனா ஏற்கனவே புடிக்கிட்டு ஓடி போச்சு. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிரோன்மணி அகாலிதள் ரொம்ப நாளா கூட்டணியில இருந்தாங்க, அவங்க புடிக்கிட்டு ஓட்டாங்க. தெலுங்கு தேசம் ரொம்ப நாள் கூட்டணி, அவங்க புடிக்கிட்டு ஓடிட்டாங்க. இங்க வந்து நம்ம ஊர்ல அதிமுக, அவங்க புடிக்கிட்டு ஓடிட்டாங்க. இப்படி போராடம் எல்லாம் புடிங்கிட்டு ஓடுறாங்க கூட்டணி கட்சிகள். இதுல கூட்டணி கட்சிகளோடு தொகுதி உடன்பாட்டிலையும் உங்களுக்கு எந்த இடத்துலயும் வர முடியல. தொகுதி உடன்பாட்டிலையும் முட்டிக்கிட்டு நிக்குது கூட்டணி கட்சிகளோடு. அங்கேயும் உங்களுக்கு செட் ஆகல. ஏதோ அல்ற சில்ற கட்சியை வச்சு, லட்டுப்பாடு கட்சியை வச்சு ஒரு கூட்டணின்ற ஒரு போர்வையில நாங்களும் ஓட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு செதஞ்சு போகாம அதை ஓட்டை சேர்த்து நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இந்த கும்பல் அலையுதுன்னு வச்சுக்கோங்களே. இதுக்கு இடையிலதான் பல மாநிலங்கள்ல இவங்க வாஷ் அவுட் ஆவாங்க. டெல்லியில வாஷ் அவுட், மிசோரம் வாஷ் அவுட், ஜார்க்கண்ட் வாஷ் அவுட், கேரளா வாஷ் அவுட், தமிழ்நாடு வாஷ் அவுட், இப்ப குஜராத்லயே அந்த சூழல் ஆயிப்போச்சு. என்னன்னா 400 கற்பனை பண்ணிட்டு அலையிற கும்பலுக்கு 40 கூட கிடைக்காதுன்ற சூழலை எங்க மக்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இங்க வந்து பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. 30 ஆயிப்போச்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்து குஜராத்ல 30 ஆயிப்போச்சு. 30 என்ன பண்ணன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும், நீ எங்களுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேள்வி ஏற்கனவே பிஜேபி தூங்க விடாம செஞ்சிருக்கு. அதுக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா சபர்கந்தா, ராஜ்கோட், வதோதரா, சுரேந்திரா நகர், வல்சாத், இந்த மாவட்டங்கள்ல இன்னும் பெரிய அளவுல பிரச்சனையா இருக்கு. ஏற்கனவே பிஜேபி இதுதான் கேண்டிடேட்னு அறிவிச்ச பிறகு கூட அந்த அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தெரிச்சு ஓடி போனாங்க. அதையும் நம்ம பேசியிருக்கோம். ஏற்கனவே பலரும் ஐயோ என்ன விட்டுருங்கப்பா, நான் எம்பி எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்னு ஓடுறாங்க. ஏற்கனவே மந்திரியா இருந்தவனும் ஓடுறாங்க அந்த பக்கம். அப்ப அறிவிக்கப்பட்ட பிறகு நான் நிக்க மாட்டேன்னு ஓடுது ஒரு கும்பல். இதே குஜராத்துக்குள்ள இன்னொரு பக்கம் பார்த்தா குஜராத்துக்குள்ள இவரை நிறுத்துறதா இவரை நிறுத்துறதான் பெரிய குடும்பி பிடி சண்டை நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நிறுத்தினவங்களை நிறுத்த வேண்டாம், புது ஆட்களை போடலான்னு யோசனை பண்ணி போட்டா இந்த ரெண்டு கும்பலும் அடிச்சுக்கிட்டு சாகுது. இந்த புது ஆட்களை போடும்போது பிஜேபியினுடைய அடிமட்ட தொண்டன் அங்க இருக்கிற பிஜேபி தலைவர், மாநில தலைவர் சி ஆர் பாட்டீல், இவர் தான் மாநில தலைவர் பிஜேபிக்கு குஜராத்ல.
அவருக்கு கடிதம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை நிறுத்தவில்லை என்றால் உங்களை தோற்கடிப்போம், இவரை நிறுத்தவில்லை என்றால் உங்களை காலி பண்ணுவோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அமைதிப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்துறாங்க. இவங்களுக்கு எல்லாம் உட்கார வச்சு பேசி நம்ம எந்த சூழல்ல இருக்கோ, நம்ம எப்படி கட்டாயம் ஜெயிக்கணும், மூணாவது முறை ஓடி வரணும், அப்பதான் நம்ம பயங்கரமா அறுத்து தள்ளுவோம், அதெல்லாம் சொல்லி இவங்களை எப்படியாவது ஆசுவாசப்படுத்தலாம்னு அமைதி கூட்டம் நடக்குது குஜராத்ல, அம்ரேலின்ற ஒரு பகுதியில. இந்த அம்ரேலி பகுதியில வந்து அமைதிப்படுத்துறது கூட்டம் நடத்தினா அங்கெல்லாம் மண்டையா பிளந்து விட்டுருக்கானுங்க. கடுமையான ரெண்டு கூட்டத்துக்கடல சண்டை, ஒருத்தர் ஒருத்தர் முடிய பிடிச்சு ஆட்டி இருக்கிறானுங்க, மண்டையை உடைச்சிட்டானுங்க, சேரத்துக்கு உடைச்சிருக்கானுங்க, எல்லாம் பண்ணி பூரா ஆஸ்பத்திரியில கிடக்கு. எம்பியே ஆஸ்பத்திரியில கிடக்குறாராம். அவ்வளவு பெரிய கலவரமாய் போய் கிடக்கு குஜராத்ல. இதுக்கு இடையில ஆம் ஆத்மி பார்ட்டி ஏற்கனவே போன மாசத்துல இருந்து அங்க பயங்கரமான பரப்புரை பிரச்சாரத்துல இருக்கு. இப்பதான் அரெஸ்ட் ஆனாரு கெஜ்ரிவால். அதுக்கு முன்னாடி கடைசி அவர் பேசுறது என்ன அப்படின்னா, 30 ஆண்டுகளா நீங்க ஆட்சி செய்யறீங்க, என்ன பண்ணுங்க, 5-star ஹோட்டல்ல கட்ட தெரிஞ்ச உங்களுக்கு பள்ளிக்கூடங்களை ஏன் கட்ட தெரியலன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது மக்களை யோசிக்க வச்சிருக்கு. அங்க இருக்கிற மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பள்ளிக்கூடம் எங்க? ராஜஸ்தான்ல 17,000 பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கு இந்த கும்பல், ஏன் அது வந்து எங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்ல அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு புரியுதுங்களா, சொந்த மாநிலமாக கருதப்படுகிற அமித்ஷா மோடியினுடைய அடையாளமாக கருதப்படுகிற குஜராத்துக்குள்ள பூகம்பம் பிடிச்சிருக்கு. இப்ப கட்சி உடைபடுகிற சூழலுக்கு போயிருக்கு. பெண்ணாயிட்டாங்க, நீ எனக்குலாம் ஒன்னும் சீட்டும் தர வேணாம், ஒண்ணும் தர வேணாம், நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கான ஆளுகளை நாங்க நிப்பாட்டி ஜெயிச்சுக்கிறோம், நீ என்ன பண்றன்னு பாக்கலாம் அப்படின்னு கட்சியை உடைப்பதற்கான வேலையில இறங்கி இருக்கிறாங்க அங்க இருக்கிற RSS பிஜேபி தொண்டர்கள். இது ஒரு பக்கம். பாண்டிச்சேரியில ஒரே ஒரு சீட்டு தான், நம்ம அதையும் சேர்த்தா 40 சொல்றோம், நமக்கு 39, பாண்டியில ஒரே ஒரு சீட்டு. அந்த ஒரே சீட்லதான் மூணு கட்சி நிக்கிறாங்க. ஒன்னு அதிமுக நிக்கிது, இன்னொன்னு இந்த கும்பல் பிஜேபி கும்பல் நிக்கிது, இன்னொன்னு திமுக கூட்டணியில காங்கிரஸ் நிறுத்தி இருக்கிறாங்க. அதுல காவிகள் நிறுத்தி இருக்கிற ஆள் பேரு நமச்சிவாயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கர பரபரப்பா பேசப்பட்டாரு. அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர் ரோல் எடுத்து செஞ்சிட்டு இருக்காரு. முதலமைச்சரா இருக்கிறவரு ரங்கசாமி எனக்கண்ணான்னு கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு கிடக்குறாரு. இவர் தான் அங்க முதலமைச்சரா இருக்கிறாரு. இதுல இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இவர் தான் RSS காரங்க நடத்தின கூட்டத்துக்கு அந்த பேரணி நடத்தினாங்களையா, அரட்டவுசரை போட்டுக்கிட்டு மோதாலா நடந்து போறாரு. இவரு காங்கிரஸ் கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்து இங்க ரங்கசாமி நடத்துற காங்கிரஸ் கட்சிக்குள்ள உள்ள போய் இப்ப முழு காவியா மாறி நிக்குது இந்த பீஸ். இவங்க தான் ஓட்டு கேட்டு போறாங்க. போன உடனே நம்மள பாத்தீங்கன்னா ரங்கசாமி நல்லா பேசுறவர், எல்லாரு கூடயும் மக்களை பொதுமக்களோட நிறுத்தி பேசுறவர். அங்க முதலமைச்சர் எல்லாம் தனியாலாம் நிக்க மாட்டாங்க, எல்லா கட்சி முதலமைச்சர்களும் மக்களோட மக்களா இருப்பாங்க. நானே அங்க ரெண்டு முதலமைச்சர்களோட பொதுக்கூட்டத்தில் அட்டன் பண்ணிருக்கேன். அங்க ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அங்க தனியா விழாக்கள் கொண்டாடுவாங்க. அந்த தலைவர்கள் குறித்து, கவிஞர்கள் குறித்து நான் பேசுவதற்காக முதலமைச்சர்களோட மேடையில் நான் பல முறை கலந்திருக்கேன். ரங்கசாமி அவர்களோடும் கலந்திருக்கேன் முத பீரியட்ல. இதற்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தா நாராயணசாமி அவர்களோடும் நான் கலந்திருக்கேன். சோ அவங்க எளிமையா தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம மக்களை சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டாரு. ஆனா பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டத்தை போட்டு முடி முடி முடிச்சிருக்காங்க. கீழே நின்றுகிட்டு ஒன் டு ஒன்னா பேசுறாங்க முதலமைச்சர்கிட்ட. என்ன பேசினாங்க தெரியுமா, ஐயா தமிழ்நாட்டை பாருங்க, அது எப்படி நல்லா இருக்கு, தமிழ்நாடு போல எங்களுக்கு ரேஷன் கடை வேணும். ரேஷன் கடைய இங்க மூடி 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆச்சு. ஏன்னா அது முத பீரியட்ல அங்க ஆளுநரா இருந்தாங்க தெரியுமா, கிரண் பேடி, அவங்க மூடி விட்டது ரேஷன் கடையை. ரேஷன் கடையை மூடுனா சாமானிய உழைக்கிற மக்கள், பொருளாதாரமற்றவர்கள் வயிற்று பட்டினியோடு தெருவில் நிக்கணும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் ரேஷன் கடையை மூடி இருக்கு அங்க இருக்கிற காவி கும்பல். இதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லுங்க, இவங்க வந்தாங்கன்னா ரேஷன் கடையும் சேர்த்து மூடுவாங்க, 100 நாள் திட்டத்தை மூடுவாங்கன்னு. இந்த கும்பல் எல்லாத்தையும் மூடிட்டு எனக்கு என்ன உட்காந்தோன்னே பெண்கள் வேடிக்கை வைப்பாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அவங்க நியூஸ்லயாவது கேட்க மாட்டாங்களா, தமிழ்நாட்டுல என்ன நல்லது நடக்குதுன்னு அதைத்தான் அங்க கேக்குறாங்க. அவங்க தமிழ்நாட்டுல பாருங்க, ரேஷன் கடையில அரிசி கொடுக்குறாங்க, பருப்பு கொடுக்குறாங்க, எண்ணெய் கொடுக்குறாங்க, சீனி கொடுக்குறாங்க, கேட்கறதெல்லாம் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ரேஷன் கடையில எல்லாம் கிடைக்குது மக்களுக்கு. அதை நீங்க ஏன் தரக்கூடாது, ரேஷன் கடை தரங்க, எங்களுக்கு காசெல்லாம் வேண்டாம், அரிசி வாங்கிக்க 50 ரூபா கொடுக்கறது எங்களுக்கு தேவையே கிடையாது, எங்களுக்கு ரேஷன் கடையை திறக்கணும் அப்படின்னு பெண்கள் கேட்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பெண்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா, விதவைகளுக்கு பென்ஷன் கொடுங்க. அதுவும் தமிழ்நாட்டை பார்த்துதான், தமிழ்நாட்டுலதான் ரொம்ப நாளா இப்ப கடந்த 10-20 வருஷமாவே நம்ம விதவை பென்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். சாமானிய உழைக்கிற ஏழை எளிய பெண்கள் தனிமையாக இருக்கும் போது அவங்களுக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்குறோம். அது எடப்பாடியர் காலத்துல 4-3 வருஷம் நிறுத்தப்பட்டிருந்தது, திரும்ப இப்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்ப விதவை பென்ஷன் கொடுங்க, பள்ளிக்கூடங்களுக்கு இலவச பேருந்து கொடுங்க, இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடித்து அடுத்து அடுத்துன்னு திக்குமுக்காடி போயிட்டாரு இவரு. அப்புறம் இவர் சொல்றாருங்க பாருங்க, இப்ப ஓட்டு போறதுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் போறது, நம்ம கவர்மெண்ட் ஏற்கனவே வந்துட்டோம், நம்ம தான் செய்ய போறோம், நாங்க தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறேன், நான் தான் உங்களுக்கு ரேஷன் கடை வச்சு கொடுப்பேன்,
சரியா, நான் உங்களுக்கு அரிசி பருப்பு கோதுமை எல்லாம் போடுறேன், நீங்க ஓட்டை எங்களுக்கு போடுங்க அப்படின்னு ரங்கசாமி நாசுக்கா பேச விடாம செஞ்சிருக்கிறாங்க. அந்த பொம்பளைங்க வச்சு செஞ்சிட்டாங்க ரங்கசாமிய, அங்க ஓட விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவர் நல்லா பேசுற மனுஷன் தான், ஆனா அடிச்சு ஓட விட்டுருக்காங்க ரங்கசாமிய. நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, தமிழ்நாட்டை பாருங்க எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு அவரு. இதுக்கு இடையில நோட்டு புத்தகத்தை வச்சு எத்தனை பொம்பளை பிள்ளைங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாங்கன்னு கணக்கு வழக்க பார்த்து காசு கட்டுவாட பண்ணா அதை ஒருத்தர் வீடியோ போட்டு வெளியே போட்டு விட்டாரு. இப்ப அதுலயே அசிங்கப்பட்டு கிடக்கு இந்த காவி கும்பல். ஆக ஒரு விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு, ரேஷன் கடையை மூடிடுவானுங்க, கல்விக்கூடங்களை மூடிடுவானுங்க, நம்மளை படிக்க விட மாட்டான், பொருளாதாரமா நிம்மதியை இருக்க விட மாட்டான், இடஒதுக்கீடு மூடிடுவான், எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுட்டு நான் வந்து கோயில் கட்டினேன்னு மட்டும் நம்ம முன்னாடி வந்து நிப்பான். நாமளும் கேளத்தனமா கோயிலே கட்டியிருக்காரு அப்படின்னு வட இந்தியா மாதிரி மக்கள் ஏமாந்து நிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு மூளை இருக்கு, அதுக்குள்ள பகுத்தறிவு சார்ந்த அறிவு இருக்கு. எனவே நாம கேள்வி கேட்போம், அந்த கேள்வியத்தான் இன்றைக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிற அவங்க கேட்டிருக்கிறாங்க. நமக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, காவிகளுடைய ஆட்டத்திற்கு ஒவ்வொரு ஏரியாவில முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட பிரச்சாரமா பண்ணணும், மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும். காவிகளினுடைய பொய்களை எல்லாம் அடிச்சு உடைச்சு காணாமாக்கி அவர்களை அரசியல் அனாதைகளாக நிறுத்தணும். அதுதான் நம்ம நாட்டுக்கும் மக்களுக்கும் நாம செய்யற ஒரே நல்ல காரியம் நான் நினைக்கிறேன். சரிதானங்க?